ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எப்படி டாக் மோடை வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் செய்கிற வீடியோ ஒன்றே கொண்டு வச்சிருந்தக்குள்ளே பெல் அப்படின்னு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வெர்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். செட்டிங்ஸில் போயிட்டு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை வந்து ஆப் இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெர்ஷன் 2.20.13 அப்படின்னு இருக்கும். இந்த வெர்ஷனில் தான் இந்த டாக் மோட் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 dots வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 3 dots கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் டார்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓகே கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டார்க் மோடாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்கனாலே தெரியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுன்றக்காண்டி எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செட் பை பேட்டரி சேவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரி பெர்சன்டேஜ் அளவுக்கு உங்களுக்கு டார்க் மோடாவோ அல்லது லைட் மோடாவோ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.